ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்க போகிறேன். இது வந்து வீட்டில் செய்கிற பிரியாணி, வெறும் ரெண்டு பேருக்கு செய்கிற பிரியாணி தான் இது. நிறைய பேருக்கு இல்லை, வெறும் ரெண்டு பேருக்கு. சரிங்களா, நான் பக்கத்தில் இருக்க ஸ்டவ்வை நான் பற்ற வச்சுக்கிறேன். ஓகே, பற்ற வச்சு அதில் ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இது என்னன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, குக்கரில் தம் பிரியாணி போட போகிறேன். வெறும் ரெண்டு பேருக்கு செய்கிறது தான். இப்போ உங்களுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுருவேன். இன்னும் எண்ணெய் ஊற்றலை, பட்டை லவங்கம், இந்த இலை, அப்புறம் வந்து கிராம்பு. கிராம்பு வந்து ஒரு கிராம்பு போடுவோம், ஏன்னா வந்து ஒரு கப் அரிசி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிராம்பு போடுறேன். அதிகமாக போச்சுன்னா அதோட ஸ்மெல்லு தான் அதிகமாக வரும். ஸோ ஒரு இது அந்த பூ மாதிரி இருக்கிறேன், அது ஒன்று போட்டுட்டேன்ங்களா. அதுக்கப்புறம் என்ன போடுறேன், வெங்காயம் போட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நான் இன்னும் எண்ணெய் ஊற்றல. எண்ணெய் வந்து இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் ஊற்றலாம். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு, சிம்முனா எப்படின்னா ஃபுல் சிம்மும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளேமும் இல்லாமல் விட்டு இல்லை வச்சுக்கிட்டு நல்லா வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு வரும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓரளவுக்கு ஆனால் கலர் வரணும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சரிங்களா, இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வு. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கலர் பார்த்துக்கோங்க, இதுதான் கலரு. இந்த கலருக்கு வச்சுருக்கேன். ஏன்னா அக்கா இது சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்தமல்லி. சரிங்களா, கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. ஸோ நம்ம ஒரு கப்னால ஒரு ரெண்டு இது மட்டும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா பிரிச்சு அப்புறம் புதினா, நம்மளுக்கு தேவையான அளவு புதினா போட்டு ஒரு கொஞ்சம் சும்மா லைட்டாக வாங்குற மாதிரி. சரிங்களா, இதெல்லாம் பண்ணும்போது சிம்மில் வச்சு பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு வரும். இந்த புதினாவும் இந்த கொத்தமல்லிக்குள்ளே அதை ரெண்டுமே கலந்து ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும். அப்பயே உங்களுக்கு பிரியாணி ஒரு ஃப்ளேவரேட் வந்து லைட்டாக வர மாதிரி வந்து. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரிங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நமக்கு தேவையான அளவு தான் போடுறேன். ஸோ ஒரு கப்னால தான் இவ்வளோ போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால் எதுவும் இல்லை, பூண்டும் இஞ்சியும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து இஞ்சியெலாம் போட்டு இஞ்சி வதக்கம் மட்டும் பச்சை மிளகா போடுறேன். வீட்டில் காய்ச்ச பச்சை மிளகா, சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்து போடுறேன். உள்ள அது கொஞ்சம் வர மாட்டோம். காரம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு பச்சை மிளகா போடுங்க. காரம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகா மட்டும் போடுறேன். இது எங்களுக்கு வந்து நாங்கள் மீடியமாக காரமாக சாப்பிடுவோம். ஸோ அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ பக்கத்தில் ஒரு அடுப்பு வச்சு நல்லா அது இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. அது நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம கலர் போட்டு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி காஷ்மீர் மிளகாத்தூள் தான். ஸோ
இது எங்கள் ஸ்பூன் இது எங்கள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பேபி சர்லக்ஸில் விட்டோம்ல அந்த ஸ்பூன் தான் இது. அந்த ஸ்பூனு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டு நல்ல கரெக்டாக ஒரு ஸ்பூனு, இன்னொன்று அரை டேபிள் ஸ்பூன் சும்மா லைட்டாக கொசுறு. அப்படியே நல்லா அப்படியே நல்லா இது பண்ணுங்க. இது எல்லாம் பண்ணும்போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, அதை மறந்தே மறந்துடாதீங்க. சரிங்களா, இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தயிர் அரை கப்பு தயிர் வந்து ஊற்றிடுங்க. தயிர் தான் வீட்டில் செஞ்ச தயிர் தான், கடலை வாங்க தயிர் தான். தயிரை வாங்கி தயிரை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் இன்னும் தக்காளி சேர்க்கல, நல்லா ஞாபகம் வச்சுருவேன். நான் இன்னும் தக்காளி சேர்க்கல. இது லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ சைடில் ஒரு தண்ணி கொதிக்க விட்டுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு. இது நான் டாட்டா சால்ட்னால அது வந்து எனக்கு எவ்வளோ அளவுன்னு இது வந்து பார்த்ததே தெரியும் எவ்வளோ அளவு போடணும்னு. ஸோ நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த உப்பு போட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து தக்காளி சேர்க்குறேன், ஒரே ஒரு தக்காளி தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி, நான் கொஞ்சம் பெரிய தக்காளி தான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இது நைட்டாக நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மசையட்டும். சரிங்களா, அதே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா தக்காளியில் ஆல்ரெடி ஜூஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும். சரிங்களா, அதுக்கு நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலையை விட்டுருவாங்க. நான் வந்து ப்ரொஃபஷனல் குக்கெல்லாம் கிடையாதுங்க, நார்மல் குக்கு தான். அதையும் பதிவு பண்ணிக்கிறேன், கரெக்டாக தான் இருக்காது நம்மளோட இதெல்லாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கப்போ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளேர் வரும், ஒரு வாசனை. ஸோ நீங்கள் அது வந்து கொஞ்சம் மனசு பார்த்தது தெரியும், ஒரு வாசனை வரும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கப்பில் வந்து அரிசி எடுத்துருப்பீங்க சரிங்களா, அதே கப் அளவில் ஒரு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன். இங்கே வேறு எதுவுமே பண்ணல, அதே கப் அளவில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். திரும்பவும் அதில் வந்து ஒரு அரை கப் கிளாஸ் எடுக்கிறேன், அரை கப் கிளாஸ் எடுத்து ஊற்றுறேன். மொத்தம் டோட்டலாக 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இது அப்படியே நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஓகேங்களா, இது வந்து நம்ம நல்லா கொதிக்கட்டும். நல்லா உப்பு டேஸ்ட்டு பார்க்கல, நல்லா கொதிக்கட்டும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து தண்ணி வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு. ஓகேங்களா, இது எதுக்குன்னா எதுவும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து அரிசியை வந்து கழுவிட்டு நம்ம இன்னொரு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கோம், ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கோம். இப்போ இந்த அரிசியை வந்து அதில் போட்டு எடுக்கிறது தான். இதில் எதுக்கு அதில் போட்டு எடுக்கிறோன்னா, இந்த அரிசியில் வந்து ஒரு கஞ்சி இருக்கும். இப்போ நான் சாதாரண வடிகட்டின ஒரு கஞ்சி வரும்ல, ஸோ அந்த கஞ்சி வரும். ஸோ அந்த கஞ்சியெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த அரிசியை வந்து அதில் போடுறோம். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வந்து கொதிச்சுட்டுருக்குல்ல, அதில் வந்து சேர்க்கணும். லைட்டாக பயமாக தான் இருக்கும், எதுவும் இல்லை. தண்ணி நம்ம சுடுதண்ணி கையில் போடும்போது லைட்டாக அந்த பயம் இருக்க தான் செய்யும். இது வந்து ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக தான். அப்பா ஓகே, ஒரு அளவுக்கு போட்டாச்சு இல்லைங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, இது பார்த்தீங்கன்னா உள்ள அரிசி போட்டோம்னா தண்ணி கலராக மாறிடும். அது உங்களுக்கே தெரியும், அது ஆக்சுவலாக குக் பண்ணுற எல்லாருக்குமே தெரியாது தண்ணி கலரில் மாறும். சரி, அரிசி பார்த்துக்கோங்க.
நம்ம சால்ட்டு போட்டோம்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், சால்ட் இருக்குன்னா இந்த அரிசியில் பிடிக்கிறதுக்காக சால்ட் போட்டோம். ஸோ சால்ட்டு பத்தலை, இன்னும் கொஞ்சம் போடுறேன். ஸோ உங்களுக்கு சால்ட் வந்து எப்படி தெரியணும்னா, உங்களுக்கு உரைக்கணும், நாக்கில் வந்து உரப்படணும், அந்த அளவுக்கு இது வந்து இது பண்ணணும். லைட்டாக சால்ட் வந்து கலரி விட்டேன். நல்லா குக் ஆகிடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா குக் ஆகிடக்கூடாது. நான் எடுக்கும்போது அந்த இது காட்டுறேன் உங்களுக்கு, என்ன பக்கத்தில் எடுக்கணும்னு. இன்னும் சால்ட் தேவைப்படுது. ஸோ நீங்கள் இதில் சால்ட்டு போட்டிங்கன்னா அடுத்த ரைஸில் போடும்போது சால்ட்டு அவ்வளோவா தேவைப்படாது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இருக்கு. ஓகே, போதும். பக்கத்தில் ஒரு இது வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், அது என்ன நிலைமை இருக்குன்னு ஓப்பன் பார்க்கலாம். ஓகே, நல்லா என்ன இருக்குன்னா நல்லா கொதிச்சு தக்காளி தான் நல்லா மசிஞ்சிருக்கு. சப்போஸ் நீங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கலர் இல்லை அப்படியே உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நார்மல் மிளகாத்தூள் வந்து கார வெறும் மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறது நல்லது. ஓகே, நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு காரம் இருந்தாலே போதும். ஸோ அதை போட்டு சிம்மில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் கொதிச்சிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். பாருங்கள் ரைஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கோங்க, நம்ம போடும்போது எப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குப்பாங்க. ரைஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கோங்க, நல்லா கொதிச்சு நல்லா வெந்துடக்கூடாது, ஏன்னா இது வந்து தம்பு தான் போடுறோம். ஸோ நல்லா கொதிச்சிடக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. அது கொண்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறோன்னா அதை கொண்டு போய் வடிகட்டி வெறும் ரைஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா? அவ்வளோ வேறு எதுவுமே இல்லை, அது வடிகட்டி ரைஸ் மட்டும் தனியாக வச்சுக்கணும், ஓகேங்களா? ஓகே, நம்ம ஸ்டவ் அது வந்து வடிகட்டி வச்சாச்சு, அதை வடிகட்டிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓகே ஓரளவுக்கு இதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து சால்ட் டேஸ்ட் பண்ணுறேன், லைட்டாக சால்ட் சேர்க்குறேன். இப்போ வந்து நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன், இந்த டைமில் தான் நான் சிக்கன் ஆட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, மீடியம் இது சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஃப்ளேமு. ஸோ சிக்கன் வந்து இதாக சிக்கன். ஸோ நான் சிக்கன் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேருக்குனால அங்கே 1/2 கிலோ மட்டும் எடுத்து 1/2 கிலோ மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, போட்டு லைட்டாக ஒரு கரல் ஒரு லைட்டாக பிரட்டி விடுங்க. நான் மசாலா எல்லாம் சும்மா அதை பிடிக்கிறது பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சிட்றேன், மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், ஓகேங்களா? இப்போ வந்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு, ஒரு 10 நிமிஷத்துக்கு சைட்லேருந்து ஆவி வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆவி வந்து அவ்வளோ சீரில் வராது, ஏன்னா இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த மூடி. ஸோ இது வந்து இதை தூக்கி தூக்கி தான் போடும், ஓகேங்களா? ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு இப்போ சவுண்டு கேட்டதுனால தான் நான் வந்தேன். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு லைட்டாக சிக்கன் வந்து லைட்டாக வெந்திருக்கு. ஸோ இன்னும் ஒருத்தர் வேணும், நீங்கள் லைட்டாக புரட்டி போட்டு உப்பு சால்ட் இருக்கான்னு பாருங்க, மெயினாக
ஏன்னா சால்ட் வந்து ரைஸில் போட்டதுக்கப்புறம் செக் பண்ண முடியாது. ஓகே போதும். சரி இப்போ லைட் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கிறேன். எதுக்காகனா அது மாதிரி தண்ணி ஆட் பண்ணல, எதுக்காகனா சிக்கன்லேருந்து தண்ணி வரும், ஸோ அதனால் ஆட் பண்ணல. ரைஸ் சிக்கனில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக போடுங்க, எதுக்காகனா நம்ம ரைஸில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், ஓகேங்களா? அதனால நேம் வச்சுக்கோங்க. ஸோ உப்பு அதிகமாக வச்சுனா கஷ்டமாயிடும், கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதில் வந்து உப்பு வந்து ஆக்கில் வந்து ருசி படுற அளவுக்கு உப்பு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கனா கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு எல்லா பக்கமும் சுற்றி வந்து ஆவி வர ஆரம்பிக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எப்போவுமே நான் தொடர்ந்து இப்படி தான் இருப்பேன், நீங்கள் எதாவது இப்படி தொந்தராதீங்க. அது வந்து நீங்கள் கொடுத்த தொடர்ந்து பாருங்க, அப்போதான் உங்களுக்கு அனுபவம் வரும், அடுத்த கூட அந்த இடம் தொடங்க மாட்டீங்க, ஓகேங்களா? இப்போது நல்லா கொதிக்குது, இப்போ நான் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் வந்து 50% வந்து குக்காக இருக்கும், மீதி எல்லாமே அது வந்து தம்மில் தான் குக்காக போகிறது, ஓகேங்களா? மீடியம் ஃப்ளேமு. இப்போ வந்து நான் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு வந்து போட போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை வந்து நான் சால்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். இதான் லாஸ்ட் செக்கிங் சால்ட்டு. ஓகே ஃபைன், நல்லாயிருக்கு. ரைஸ் வந்து கஞ்சியில் எடுத்துகிட்டு வெளியே வச்சு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க உதிரியாக வருவாங்க நல்லா ரைஸ்லாம், நல்லா உதிரியாக வருதா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ லைட்டாக அதை விட்டுக்கிறதுனால நான் கையிலே யூஸ் பண்ணிக்கிறேன், சூடாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இவங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கலரணும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படி கலரக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். இந்த மாதிரி கலரிட்டு இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ அளவு ஊற்றணுன்ற பார்த்துக்கோங்க. இன்னொரு சும்மா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கலரும் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள் கலரு, அந்த தண்ணி வந்து ரைஸ் ஒரு மட்டத்துக்கு வரணும் கரெக்டாக, நம்மளாம் வச்சுக்கோங்க. அந்த ரைஸ் வர மட்டத்துக்கு வரணும் தண்ணி எல்லாம், ஓகேங்களா? வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து மூடியை போட்டு மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் சைடில் புகார அளவுக்கு வைங்க. வச்சுட்டு மேலே ஏதாவது வெயிட்டு, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இப்போ நான் தண்ணியை நான் வடிக்கிறேன், இப்போ நான் தண்ணியை வடிக்கிட்டு அந்த கஞ்சி இருக்குல்ல அதோட வெயிட்டத்துக்கு அப்படியே நான் மேலே வைக்கிறேன், ஓகேங்களா? இவ்வளோதான் மேலே தூக்கி வச்சுருக்கேன். சைட்லேருந்து உங்களுக்கு ஆவி வரும், அப்பயே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு பார்க்கலாம். அதுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சைட்லலாம் ஆவி வர ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ நான் தம் எடுத்து ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் ஓரளவுக்கு குச்சியாக இருக்குது, எதுவும் இல்லை. சைடில் வந்து நீங்கள் அப்படியே பொறுமையாக பட்டுப்படாமல் அப்படியே பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி இலக்கி விடணும் லைட்டாக. இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா கடைஞ்சிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி அப்படியே பொறுமையாக பண்ணி விட்டு
பாருங்கள் ரைஸில் எப்படி இருக்குங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துல குக்கர் இருக்குது, நம்ம அடுத்த 15 நிமிஷத்தில் இது வந்து ஃபுல்லாக குக் ஆகிட்டு நம்ம கம்ப்ளீட் டெலிவரி மாதிரி வந்துடும். சரி, மறுபடியும் தம் போடுறேன் பாருங்கள். சைடு வராமிச்சிச்சு, குடம் நல்லா நல்லா குடம் வருது. ஸோ தம் வச்சுக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. எல்லாருமே ஓகே பாருங்க. ரைஸ் பாருங்க உங்களுக்கு நல்லா. இப்போ நான் கலர் இல்லை, ஃபுல்லாக கலர் இல்லை. ஸோ உங்களுக்கு ரைஸ் வந்து உடையாமல் அப்படியே நல்லா உதிரியாக வந்துடும். ஓகேங்களா, நல்லா உதிரியாக வந்துடும். ஸ்மெல்லு வந்து சூப்பராக வரும். நீங்கள் வந்து ரெசார்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே ஸ்மெல்லு தான் உங்களுக்கு வரும். ரெசார்ட்டில் எப்படி உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல்லு வருதோ அதே ஸ்மெல்லு தான் இங்கேயும் வரும். சரிங்களா, அவ்வளோதான். இது உங்களுக்கு குக்கானதாக நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கலரும்போது கொஞ்சம் பார்த்து கலருங்க. சிக்கன் பீஸெலாம் வந்து நல்லா குக்காக இருக்கும். ஸோ அது வந்து தனித்தனியாக வந்துடும். சரிங்களா, நீங்கள் சாப்பிட்டு இப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இப்படி இருக்குன்னு எங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் வாரம் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி போடுறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.